குருவின் அதிசார வக்ர பயிற்சி ஆரம்பம். திடீரென கோடீஸ்வராகும் நாலு ராசிக்காரர்கள். அடுத்தடுத்து காத்திருக்கும் பேரதிர்ஷ்டம். நவகிரகங்களில் மகத்தான சுப லாபம் கொண்டவர் குரு. தான் இருக்கும் இடத்தை விடவும் தான் பார்க்கும் இடங்களை தன் பார்வை பலத்தால் சுபமாக்கும் தன்மை படைத்தவர். பிற கிரகங்களினால் ஏற்படுத்தும் தோஷங்களை குணப்படுத்துபவர். எனவேதான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி ஏற்பட்டது. மார்ச் மாதத்தில் நிகழப்போகும் அதிசார வக்ர பயிற்சியால் சில ராசிக்காரர்கள் அபரீதமான நன்மைகளை ஏற்பட போகிறது. அந்த அதிர்ஷ்டக்கார ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்க்கலாம். நவகிரகங்கள் ஒரு ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்களில் வேகமாக நகர்ந்து அடுத்த ராசிக்கு செல்வதை அதிசாரம் என்று சொல்வார்கள். தனுசு ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குரு பகவான் மகர ராசிக்கு வேகமாக சென்று விடுவது அதிசாரம் எனப்படுகிறது. குரு பகவான் தற்பொழுது தனுசு ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளார். குரு பகவான் அதிசாரமாக பங்குனி மாதம் 16 மார்ச் 29 தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு நகர்கிறார். பின்னர் மகர ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு ஜூலை மாதம் வக்ரம் அடைந்து பின்னோக்கி நகர்கிறார். செப்டம்பர் மாதம் 10 வரை குருவின் வக்ர காலம் நீடிக்கிறது. இதே குரு பகவான் பின்னர் நேர்கதியில் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு இந்த ஆண்டு நவம்பர் 20 இடப்பயிற்சி அடைகிறார். குரு பகவான் அதிசாரம் வக்ரம் அடையும் பொழுது ராசிக்காரர்களுக்கு சில பலன்களை தருவார். வக்ரம் பெற்ற கிரகங்கள் கெட்ட ஸ்தானங்களில் வக்ரமானால் நற்பலன்களை தருவார்கள். சுபஸ்தானங்களில் வக்ரம் ஆனால் கெட்ட பலன்களை தருவார்கள். இந்த முறை குரு பகவான் தனது நீச பங்க நிலையில் இருந்து பார்வையை செலுத்துகிறார். பின்னர் வக்ரம் அடைகிறார். குருவின் சஞ்சாரம் மற்றும் பார்வையால் ரிஷபம், கடகம், கன்னி, மகர ராசிக்காரர்களுக்கு அபரீதமான நன்மைகளும் அதிர்ஷ்டமும் ஏற்பட போகிறது. மகரம் ஜென்ம குரு. பொதுவாகவே குரு நின்ற இடம் பால் என்பார்கள். ஆனால் குரு பகவான் இம்முறை மகர ராசியில் நீசம் பெற்று அமரப்போகிறார். ஆனால் கூடவே சனி பகவான் மகர ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகிறது. உங்களுக்கு கடவுளின் அருள் பரிபூரணமாக கிடைக்க போகிறது. இந்த ராசியால் உங்களுக்கு புது வீடு கட்டும் யோகமும் அமைய போகிறது. வெளிநாடு செல்லும் யோகம் வரும். நிறைய நன்மைகள், நேர்மையான சம்பவங்கள் நடைபெறும். ரிஷபம் புண்ணியம். ரிஷப ராசிக்கு பாக்யஸ்தானம் எனப்படும் 9 வீட்டில் குரு பகவான் சஞ்சரிக்க போகிறார். குரு பகவானின் பார்வையில் உங்கள் ராசியின் மீது விழப்போகிறது. ரிஷப ராசி ரிஷபம் லக்னக்காரர்களுக்கு லாட்டரி, பங்கு சந்தை மூலம் திடீர் யோகம் வரும். பணமழை பொழிய போகிறது. குருவின் 5 பார்வை ரிஷப ராசியின் மீது விழப்போகிறது. நம்முடைய பாவ புண்ணியங்கள் பற்றி நம்முடைய 5 வீடு உணர்த்தும் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்யுங்கள். உச்சத்திற்கு செல்வீர்கள். கடகம் யோகமான குரு பயிற்சி. குரு பகவான் இப்பொழுது அதிசாரமாக மகர ராசிக்கு சென்றாலும் அங்கே சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்கிறார். அப்பொழுது செவ்வாய் பகவானுக்கு உச்சம் பெற்று மகர ராசியில் சஞ்சரிப்பார். குரு பகவானுக்கு நீச பங்க ராஜயோக அமைப்பு கிடைக்கிறது. கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு இந்த அதிசர குரு பயிற்சியால் தோஷங்கள் எல்லாம் நீங்கும். கடகத்தில் குரு பகவான் உச்சமடைவார். தான் உச்சமடையும் வீடான குரு பார்வையிடுகிறார். குரு பகவானின் 7 பார்வை கடக ராசியின் மீது விழுகிறது. இந்த கடக ராசி கடக லக்னக்காரர்கள் வெளிநாடு செல்ல விரும்புவார்கள். நன்மைகள் நடைபெறும். இந்த 1.5 மாத காலகட்டத்தில் பயணங்கள் அதிகம் செய்வீர்கள். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். வெளியூர்களில் நிலம், வீடு, சொத்து வாங்கலாம். கன்னி கஷ்டங்கள் தீரும். குரு பகவானின் 9 பார்வை கன்னி ராசிக்காரர்கள் கன்னி லக்னத்தில் மீது குருவின் பார்வை விழுகிறது. கடந்த சில ஆண்டுகள் காலமாகவே கஷ்ட காலம்தான். இனி அந்த கஷ்டம் தீரப்போகிறது. திடீர் யோகம் வரப்போகிறது. ரொம்ப நல்ல காலம் வரப்போகிறது. வீடு நிலம் வாங்கலாம். குருவின் 9 பார்வை சிறப்பு. பாக்யஸ்தானம். நிறைய நன்மைகள் தரக்கூடிய வீடு. நாம் முற்பிறவியில் செய்த நன்மைகள் நம்மை தேடி வரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு 1.5 மாதம் அதிர்ஷ்டம் தேடி வரப்போகிறது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.